இது வருட வருடம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் ஒவ்வொரு வருடமும் இதை எதிர்பாராத ஒரு பேரிடர் மாதிரி பருவமழையை பேரிடராக மாற்றுவது நம்முடைய கவனக்குறைவு என்று தான் சொல்ல முடியும். நம்முடைய நான் சொல்லும்போது அப்போ எந்த அரசு மேலே தப்பு இல்லையாண்ணா, அரசு மேலே தப்பு இருக்குது, இல்லாமல் இவ்வளோ சீரழிஞ்சிருக்காது. ஆனால் நமக்கு தனி மனிதர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்பது தான். ஒவ்வொருத்தரும் அதில் பங்கெடுத்துக்கணும். ஏன்னா அது பருவமழை அடுத்த வரை வரும்போது பார்த்துக்கலான்னு இந்த வார்த்தை இதை விட்டுட்டு போயிடாமல் இதை தொடர்ந்து ஒரு செயலாக ஒரு குரலாக மக்களிடத்திலிருந்தும் ஊடகங்கள் இடத்திலிருந்தும் கேள்விகள் எழ வேண்டும். ஏன் இது செய்யலைங்கிறது கேட்கணும். பரவாயில்ல, நமக்கு ஒரு பட்டா கிடச்சா போகுதுங்கிறதுக்காக நீர்நிலைகளை ஆக்கிரமித்தல் போன்றவைகளை குற்றமாக கருதி நாமே செய்யாமல் இருக்க வேண்டும். செய்பவர்களை தடுக்க துணிந்து நாம் குரல் கொடுக்க வேண்டும். அது எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும். இப்பொழுது வந்து இந்த பேரிடர் காலத்தில் எல்லாரும் பாஞ்சு வந்து உதவி பண்ணுறாங்க, நாங்கள் உட்பட. இன்னும் சொல்லப்போனால் என் பிறந்தநாளை எல்லாம் நீங்கள் ஒன்றும் கொண்டாட வேண்டாம், போய் மக்களுக்கு செய்யுங்கன்னு சொன்னதை ஒரு அன்பு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அதை செய்தும் கொண்டு இருக்கிற மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் எனது ரசிகர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க அதை கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் வருத்தமாக எடுத்துக்கிட்டால் கூட இப்போ அதை வந்து ஒரு பெருமையாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி உரித்தாகும். இது வெறும் கொண்டாட்டமாக ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் பல பேருடைய திண்டாட்டத்தை தீர்க்கும் ஒரு சின்ன உதவியாக, கை நீட்டும் உதவியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு வெளிப்பாடு தான் இப்போது நான் வந்திருக்கிறதும். இப்போ என்ன என்ன முடிஞ்சு மழை பெய்யும் போது உதவி பண்ணுறதை விட அது முடிந்த பிறகு ஏற்பட போகும் சிக்கல்களை தொடர்ந்து நாம் அவர்களுக்கு அரசும் சரி தனி மனிதர்களும் சரி இந்த மாதிரி இயக்கங்களும் சரி அவங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம் கடமையை நாம் செய்ய வேண்டும். வணக்கங்க, நான் கமல்ஹாசன் பேசுகிறேன். வணக்கம் வணக்கம். இங்கே நான் இப்போ தான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். கழிவு நீர் நிறைய கலந்துருக்கு, குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. கருணாநிதி நகர் 180வது வார்டுங்க. ஆமாம், ஆறு தெருவும் மூழ்கிதான் இருக்குங்க. அதில் என்னன்னா நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்குது, இப்போ பிறந்த குழந்தை கூட இருக்குது, அது பேர் கூட வைக்க சொன்னாங்க. ஆனால் அது அது இருக்கிற இடம் கழிவு நீர் ரொம்ப கலந்துருக்கு, ரொம்ப நோய் தொற்று அதிகமாகும். தயவு செய்து அது, ஏன்னா குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் தண்ணியில் ஆபத்து தெரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சரி 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 சரி. நீங்க வருவதை ஒட்டி உங்க கட்சியை சேர்ந்த ஸ்னேகா வந்து அவங்க போய் நிறுத்த சொல்றாங்க, இல்ல தலைவர் வராரு தண்ணி இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க. தப்பு சொல்லிருக்க மாட்டாங்க. இல்ல சார், சொன்னாங்க நேர்ல பார்த்ததுனாலதான் அப்படின்னா நிறுத்தி வைக்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வந்து போட்டோம் மக்கள் வந்து இந்த கழிவு நீர்ல நின்றுட்டு இருக்கணுமா? இல்ல நிக்க கூடாது, அப்படி சொல்லியிருந்தா தப்பு தான். அது இன்னைக்கு சரி, போன வருடம் அந்த நிறுத்தி யாரும் வைக்க சொல்லலைங்க. இந்த
இந்த பப்பு செட் வந்ததுக்கு காரணமே நாங்க வரோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான், இல்லனா வந்திருக்காது. ஊடகங்கள் பொறுப்பு. இப்ப அதை உங்களுக்கு எடுத்துக்காட்டு அடிக்கோடிட்டு காட்டுவதற்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த பப்ளிசிட்டி நிறைய இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தந்தை பெரியார் நகர், பாரதி நகர் இந்த பகுதியில் வந்து தரமணியில் வந்து வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்கு. இடுப்பளவு தண்ணி வந்து எல்லா தெருவிலையும் வந்திருக்கு. இப்போது பெரிய பெரிய ராட்சத மோட்டார்களை வைத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. முந்தா நேற்று முதலமைச்சர் நேரடியாக தொடர்பு கொண்டு எவ்வளோ பெரிய மோட்டார்ஸ் வேணும்னு கேட்டாங்க. எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா மோட்டார்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ தண்ணி வேகமாக வெளியே போய்கிட்டு இருக்கு. 50 HP மோட்டாரே சுமார் 5 மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு. 20 HP மோட்டார் வந்து ஒரு 4-5 மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி வேகமாக வெளியே போயிட்டுருக்கு. இந்த வெள்ளத்துக்கான பெரிய காரணம் என்னென்னா, நம்ம OMR சாலையில் இருக்கிற 200 அடி அகலமுள்ள பக்கிங்காம் கெனாலை 60 அடியாக சுருக்கியிருக்காங்க இந்த கடந்த ஆட்சியாளர்கள். 200 அடியாக இருந்த பக்கிங்காம் கெனால் 60 அடியாக சுருக்கப்பட்டு 140 அடி அங்கே வந்து இன்றைக்கி காணாமல் போயிருக்கு. அங்கே ஏதோ பார்க்கு கொண்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெள்ளத்துக்கு சென்ற அரசாங்கம் நம்மளை ஆளாக்கியிருக்கு. இதுக்கு ஒரு அழகான திட்டத்தை போட்டு இங்கே இருக்கக்கூடிய 28 தெருவிலேருந்து தண்ணியை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இவங்க அதை விட்டுட்டு மாடர்ன் சிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத, ஆள் குடியிருப்பு இல்லாத OMR ராஜீவ்காந்தி சாலையில் எதுக்கு இதை போடணுன்ட்டு தான் தெரியல. இன்றைக்கி பக்கிங்காம் கெனால் நிரம்பி வழிகிறதுக்கு காரணம் பக்கிங்காம் கெனாலை சுருக்கியிருக்காங்க, பி கெனாலை சுருக்கியிருக்காங்க. அதே மாதிரி பி கெனாலில் வந்து அந்த வீராங்கல் ஓடை பி கெனால் ரெண்டு இடத்துலையும் நமக்கு வாட்டர் அவுட்லெட் வந்து வேளச்சேரி தொகுதியிலேருந்தான் வெளியே போகுது. ரெண்டுமே வேளச்சேரி தொகுதி, அடையார் ஏரி, பக்கிங்காம் கெனால், வீராங்கல் ஓடை, மூணு பிரதான எக்ஸிட் பாயிண்ட் வந்து வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்டது. அதனால் என்ன ஆகுது, வாட்டர் லாகிங் அதிகமானன்னா வேளச்சேரி தொகுதி உள்ளார ரிவர்ஸ் ஆகிடுது. இதனால் நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், ஏற்கனவே வேலை செய்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் சென்ற ஆட்சியாளர்கள் அந்த பி கெனாலில் ஒரு கிராசிங் இருக்குது, அந்த கிராசிங்கை அகலப்படுத்தணும்னு சொல்லி பல முறை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அது அவங்க கேட்கவே கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆட்சியாளர்கள் சரியில்லை, இது சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ப வேண்டிய விஷயமே கிடையாது. 10 வருஷம் உங்ககிட்ட நேரடியாக நேரம் இருந்தது, அப்பொழுது என்ன செய்தீர்கள்? 200 அடி பி கெனால் எதற்காக 60 அடி ஆனது? அதற்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். தேவையில்லாத திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து மக்கள் வாழக்கூடிய இடத்தில் 6-4 அடி தண்ணி நிற்க வைத்தது அதிமுக அரசாங்கம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிளானிங் இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்தது தான் இவ்வளவும் காரணம். இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக எல்லா இடத்தையும் ஆய்வு செய்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி செய்யணும்னு போர்க்கால அடிப்படையில் கேட்டறிந்திருக்கிறார். ஆனால் ஆட்சி வந்த 7வது மாதத்திலே நமக்கு வெள்ளம் வந்துடுச்சு, இந்த மாதிரி ஒரு மழை வந்துடுச்சு. பொதுவாகவே சென்னை வந்து நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நம்ம மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலத்தை நாம் கடந்து விடுவோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வருடம் இது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய திட்டங்கள் வேணும். மாண்புமிகு முதலமைச்சரிடம் இதை நாங்கள் எடுத்துரைக்க இருக்கின்றோம். என்னோட வட்டச் செயலாளர் திரு தமிழரசும் இருக்கிறார். அவர்கிட்ட நாம் சொல்லியிருக்கோம், ஒரு மெகா திட்டத்தை போட்டு நம்ம இதை தர இருக்கிறோம். இதை கொடுத்து கண்டிப்பாக இந்த வேலையை முடிப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களின் அவதி இந்த வருடத்தோடு முடிந்துவிடும், அடுத்த வருடம் இருக்கக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக இதை சரி செய்து தரும். பகுதிக்கு வருகிறாருன்னு சொல்லிட்டு மின் மோட்டார் வைத்து தண்ணீர் இறைக்கும் பணி வந்து நிறுத்தியிருக்காங்க. இது பாருங்கள், இப்போ நாங்கள் ஏன் உடனே ஓடி வந்தோன்றது காரணத்தை சொல்கிறோம். நாங்கள் வந்து திருவான்மியூர் அடையார் பகுதியில் வெள்ள நிவாரண பொருட்கள் கொடுத்துட்ருந்தோம். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஜனங்கள் ஃபோன் பண்ணுறாங்க, சார் 3 மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு, எடப்பாடி வராரு, கமல்ஹாசன் வராருன்னு சொல்லிட்டு 3 மோட்டாரையும் நிப்பாட்டிட்டாங்க. 3 மோட்டாரை நிப்பாட்டிட்டால் வாட்டர் எக்ஸிட் ரூட் எப்படி இருக்கும்? தண்ணி தேங்கிக்கே நிற்கும். இவங்க தண்ணியில் நடந்து வந்துட்டு இங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக கார்பரேஷன் கான்ட்ராக்டருங்களை மிரட்டி அந்த மோட்டாரை நிப்பாட்டினாங்கன்னு தெரியல. இப்போ உடனடியாக வந்து அந்த எல்லா மோட்டாரையும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து மக்கள் உங்களை நம்பலை, 10 வருஷம் நீங்கள் ஆட்சி ஒழுங்காக செய்யலை, மாறாக திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து 2 முறை பேட்டி கொடுத்துட்டு ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லைங்க. 10 வருஷம் உங்ககிட்ட நேரம் இருந்துச்சிங்க, அப்போ என்னங்க பண்ணீங்க? அப்போ ஒன்றுமே பண்ணாமல் இன்றைக்கி ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு. 7 ஆண்டுகால வெரி ப்ரீமெச்சோர் குழந்தை இது. இப்போ இந்த அரசாங்கம் இன்னும் 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டருங்களை மிரட்டுறது, மிஷினை நிப்பாட்டு, மோட்டரை நிப்பாட்டு, சக்ஷன் மோட்டரை நிப்பாட்டு, எடப்பாடி வராரு, கமல்ஹாசன் வராருன்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க. தயவு கூர்ந்து இதெல்லாம் செய்யாதீங்க.
இங்கே மக்களுக்கான நிவாரண பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். நிவாரணம் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்த தப்பினால் தான் இன்றைக்கி இவ்வளோ தண்ணி நிற்கிது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை சரி செய்து விடுவோம். இன்னும் 2 நாட்களில் கண்டிப்பாக இங்கிருந்து தண்ணி வெளியே போய்விடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. போர்க்கால அடிப்படையில் கார்ப்பரேஷனும் பிடபிள்யூடியும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதை சீர் செய்து தருவோம் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வந்துட்டு நான் ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னா சொல்லக்கூடாது. பொய் சொல்லாதீங்க. முதல்ல 10 ஆண்டு காலம் முழு நேரம் இருந்து நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் செய்யாமல் எங்கள் மேலே பழிய போடாதீங்க. தயவு கூர்ந்து மோட்டார்கள் ஓடட்டும். யாரும் வந்து மக்களை மிரட்டக்கூடாது, கான்ட்ராக்டர்களை மிரட்டக்கூடாது. எம்எல்ஏவாகிய நானும் வட்ட செயலாளர் திரு தமிழரசனும் அதற்கான ஒருபோதும் அனுமதி தரமாட்டோம். மக்களை ஏமாற்ற வேண்டாம். சுமார் 10,000 ஜனங்களுக்கு தினமும் 3 வேளை உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வண்டி மார்க்கமாக மிகப்பெரிய அண்டாக்களில் உணவு வைக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களிடம் கொடுக்கப்பட்டு 10,000 பேருக்கு டெய்லி வந்து இந்த வேளச்சேரி தொகுதியில் உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு டப்ரா வச்சுக்கிட்டு நாங்கள் உணவு கொடுத்துட்டோம்னு போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத அரசியல் பண்ண வேணாம். லெட் அஸ் பி ஸ்ட்ரைட். மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. கஷ்டத்துலேருந்து மக்களை வெளியெடுக்கிறதுக்கு தான் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒழிய இந்த நேரத்தில் அரசியல் பண்ண வேண்டாம் என்று மாற்றுக் கட்சி தோழர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். சார், உங்களுக்கு 6 மாதம் வந்து டைம் இருந்தது. இப்போ பருவமழை வந்து பெய்யும், கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர் நிகழ்வாகவே இருக்குது. நீங்கள் அப்படி ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல? கடந்த 6 மாதத்தில் இது குறித்து நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு இந்த பகுதி மக்களுக்கு? கடந்த 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தனே வெள்ள அறிக்கை கொடுத்தோம். 5 லட்சம் கோடி நஷ்டத்தில் வந்து எடப்பாடி அரசாங்கம் நம்மளை விட்டுட்டு போனது. இப்போ ஒரு பட்ஜெட் போடணுன்னா பணம் எங்கே இருக்குது? பணம் எங்கே இருக்குது? நீங்கள் சொல்லிடுறீங்க 6 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. 6 மாதத்தில் பட்ஜெட் போடுறதுக்கே பணம் கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். இது போக வேளச்சேரி ஏரியும் முழுக்க முழுக்க வந்து தூர்வாயிரி இருக்கும். முழுக்க முழுக்க ஆகாய தாமரை அகற்றப்பட்டது. நேற்று பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஏரியில் முனையில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை வந்து அந்த ஷட்டர் வழியாக வந்து லாக் ஆகிடுச்சு. உடனடியாக நின்று மிகப்பெரிய ராட்சத இயந்திரங்களை வைத்து ஜேசிபியை வைத்து அந்த மொத்த இடத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணி எடுத்தோம். மொத்த ஆகாய தாமரையும் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு நேற்று அந்த வாட்டர் வேவை வந்து நம்ம சீர் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினில் தண்ணி சீராக போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் பக்காவாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய மழை பெய்யும் பொழுது கண்டிப்பாக வாட்டர் லெவல் ஏறும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லை. நம்மக்கிட்ட வந்து ரெயின் வாட்டர் சிஸ்டம் சரியில்லை. இதை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் கொண்டு வந்ததோ சென்ற அரசாங்கம் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? இந்த வேலை நடக்காமல் இருந்தது சென்ற அரசாங்கத்தால் தான் மாற்று கருத்து கிடையாது. இப்போ தான் எங்ககிட்ட கேட்டாங்க, ஒரு 2 வாரம் முன்னாடி, நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுங்க, உங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக பட்ஜெட் வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் செய்து தரோம்னு முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டோம். எழுதி வச்சு அதை தர இருக்கிறோம். இதுக்கு மேலே தானே நடக்கும்? வந்த உடனே 6 மாதத்தில் என்ன பண்ண? 10 வருஷத்தில் செய்யாதவங்க 6 மாதத்தில் என்ன பண்ணுறோம்? நம்மளை கேட்குறாங்க, எப்படி கேட்க முடியாது? இன்றைக்கி வந்தோடனே வேளச்சேரி பிரிட்ஜை திறந்துட்டோம். எத்தனை வருஷமாக வேளச்சேரி பிரிட்ஜை கிடப்பில் போட்டிருந்தீங்க? ஏன் திறக்கலை நீங்கள்? அவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க, ஊழல் தான் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஏன் வேளச்சேரி பிரிட்ஜை நீங்கள் திறக்காமல் விட்டீங்க? எவ்வளவோ தப்பு நடந்திருக்கு. எதுக்காக வேண்டி 200 அடி பி கெனாலை, பக்கிங்ஹாம் கெனாலை வந்து 60 அடி ஆக்குனீங்க? என்ன காரணம் இருந்துச்சு? தேவை என்ன இருந்துச்சு? 200 அடி இருந்தால் தானே தண்ணி போவோம். நீங்கள் எல்லா வாட்டர் வேஸ்ட்டையும் சுருக்கிட்டு ஊர் உள்ளார தண்ணி வருது, ஊர் உள்ளார தண்ணி வருதுன்னு யாரை ஏமாற்ற நினைக்கிறாங்க? அதிமுக அரசாங்கம் அது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கட்டு. நாங்கள் வந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்கின்றோம். மக்களுக்கான நிவாரணத்தில் ஈடுபட்டு இருக்கின்றோம். இந்த பிரச்சனை தான், இதில் இல்லை மாற்று கருத்து இல்லை. அடுத்த வருடம் இது இருக்காது. அதற்கான வேளையில் கண்டிப்பாக திமுக கூட்டணி அரசாங்கம் செயல்படும். மாண்புமிகு முதலமைச்சர் மக்கள் பணியில் அயராமல் உழைத்து கொண்டிருக்கின்றார். எதுக்காக அவர் டெய்லி ரெயின் கோட் போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு கெனாலாக விசிட் பண்ணிக்கிட்டு டெய்லி தூர் வார சொல்லணும்? என்ன தேவை இருக்குது? ஒன்றும் வேலை செய்யலைனா எதற்காக அவர் டெய்லி அதை செய்யணும்? எதற்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூ ஆஃபீஸர்ஸை வச்சு டெய்லி 10,000 பேருக்கு ஒரு தொகுதிக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லணும்? அவர் சும்மா உட்காந்துக்கலாமா? ஒன்றுமே செய்யலைனா 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களால் இந்த நிவாரணம் தான் தர முடியும். அடுத்த வருஷம்தான் இவங்க எங்களை கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்லணும். இங்கே தண்ணி நின்றதுக்கு நாங்கள் பொறுப்பாகும். 6 மாத காலத்தில் நாங்கள் பொறுப்பாக முடியாது. முழுக்க முழுக்க ஊழல் அரசாங்கம் நடந்து முழுக்க முழுக்க மக்களை பிரச்சனையில் போட்டது இந்த சென்ற ஆட்சியாளர்கள் தான். இந்த மாற்று கருத்து கிடையாது. இதை சீர் செய்து விடுவோம் 1 வருடத்தில் கண்டிப்பாக.